ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறே அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:9 இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். And in this place I will grant peace, declares the Lord Almighty. சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கத்தச் சொல்லுகிறார், சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்படி என்றால் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, சமாதானத்தை யாரால் கட்டளையிட முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிபதியினாலும் சமாதானத்தை கட்டளையிட முடியாது. சமாதானத்தை கட்டளையிட முடியும் என்றால் அது சமாதான பிரபுவாயிருக்கிற தெய்வத்தால் மாத்திரமே முடியும். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடு. அவர் சமாதான பிரபு, அவரால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லி, இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அது எந்த இடம்? வேதத்தின் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் அங்கே படிக்க முடியும், ஆலயத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். யாதொருவன் தேவ சபைக்கு வருகிறானோ, யாதொருவன் பரிசுத்தவானுடைய கூடுகையிலே கூடுகிறானோ, யாதொருவன் சபையிலே கடந்து வந்து தெய்வத்தை ஆராதிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த காலவேளையில் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவினர் தருகிற ஆலோசனை, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். தேவ சபைக்கு வந்து ஒருவன் வரும் பொழுது அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தேவ சபையில் தான், ஆலயத்தில் தான் நன்மை உண்டாகும் என்று சங்கீதங்களை வாசிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நீர் எங்களை திருப்தியாக்குகிறீர். ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவ சமாதானம் உண்டாகும், நன்மை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். சூழ்நிலைகளிலே ஆண்டவர் மாற்றத்தை தருவார், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். 18 வருடமாய் கூனியாயிருக்கிற ஒரு கூனி அந்த ஆலயத்துக்கு வருகிறார். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 18 வருட கூண் மாறி போனது. எனவே என்னை கேட்கிற தேவ ஜனமே, தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அங்கே அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த காலவேளையிலே தேவனுடைய சமாதானத்தினால் உங்களுடைய இருதயம் நிரம்புவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.